Hello friends, welcome to Vidhegal Study Center. TNPSC Group 1 Mains Important Current Affairs la ipo nama paakapora topic enna na indiyavil neerivu noyin baadhippu. So indha topic namakku mains la direct ah kekkuradhukku vaaippugal kammi da. இந்தியாவில் தொற்றா நோய்களின் பாதிப்பு குறித்து விவரிக்க அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்கன்னா நாம் இந்த நீரிழிவு நோயை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நான் இப்போ சொல்லப்படக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸை குறிப்பிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்தியாவில் நீரிழிவு நோயின் பாதிப்பு. சமீபத்தில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 113,043 பேர்கிட்ட நடத்தப்பட்ட ஆய்வு, இதனுடைய முடிவுகள் உலக புகழ்பெற்ற லான்செட் மருத்துவ இதழில் வெளியாகியிருக்கு. இந்த மருத்துவ இதழில் சில முக்கியமான தகவல்கள் குறிப்பிட்டிருந்தாங்க, அது பற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் ஏறத்தாழ 10,10,00,000 பேர் நீரிழிவு நோயாளிகளாக இருக்காங்க அப்படின்னு இந்த மருத்துவ இதழில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீரிழிவுக்கு முந்தைய நிலையில் 13,60,00,000 பேர் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 11.4% பேர் வளர்சிதை மாற்ற பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத காட்டக்கூடிய விதமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மாநில அளவில் இந்த நீரிழிவு நோயாளிகளினுடைய எண்ணிக்கை பார்த்தோன்னா முதலிடத்தில் கோவா மாநிலம் இருக்குது. இதில் சுமார் 26.4% மக்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட வெறும் 4.8% தான் இந்த நீரிழிவு நோயாளிகளினுடைய எண்ணிக்கை இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது நகர்ப்புறங்களில் வசிப்போருக்கு தான் வளர்சிதை மாற்ற பிரச்சனைகள் அதிக அளவில் இருக்குது அப்படின்ற ஒரு உண்மை வெளியாகுது. ஸோ நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வில் பிளட் ப்ரெஷர், ஒபிசிட்டி அண்ட் தென் பெல்லி, ஹை ஃபேட் இதனுடைய அடிப்படையில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி பார்த்தோன்னா இரத்த அழுத்தத்தினால 31.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடல் பருமன்னால் 25.4 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொந்தி பிரச்சனைகளில் கிட்டத்தட்ட 35.1 கோடி பேர் இருக்காங்க. அதிகமான கொழுப்பு சத்து இதனால 21.3 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு மெயின்ஸில் ஒரு ஃப்ளோ சார்ட்டோ அல்லது பை சார்ட் அந்த மாதிரி போட்டு எழுதினோம்னா நல்லாவே அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு, தொற்றாத நோய்களின் வளர்சிதை மாற்றத்தால் இந்திய மக்கள் தொகையில் பெரும்பாலானோருக்கு நீண்டகால இதய பிரச்சனை மற்றும் உடல் உறுப்பு பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னும் இந்த ஆய்வினுடைய முடிவுகள் வெளிக்கொணரக்கூடிய விதமாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நீரிழிவு நோயினுடைய பாதிப்பு நமக்கு தொற்றா நோய்களினுடைய பாதிப்பு குறித்து எழுதுக அந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் குவெஷன்ஸில் கேட்டாங்கன்னா இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்னேன் அந்த கோவா அண்ட் தென் உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்களை நமக்கு நம்ம ஃப்ளோ சார்ட்டில் மென்ஷன் பண்ணி அதை பர்சன்டேஜ் லெவல் மென்ஷன் பண்ணி எழுதினோம்னா நமக்கு மெயின்ஸ் மார்க் ரொம்பவே பூஸ்ட் அப் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.